சங்கு ஏதாவது குடுக்கறியா சங்கு ஏத்திட்டு வரட்டுமா மண்டபத்துக்கு போறதுக்கு வண்டி வந்துருச்சு வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்களா ஒருத்தரும் கிளம்பல சரிட்டு பாபாப்பா உங்க மாவுள்வே சத்து நேரம் தூங்கிட்டு வரேன்னு போய் பட்டுக்கிட்டாள்வே நானு சாட்டு முடிச்ச நேரத்துல இருந்து ஒரு வட்டத்தையா போய் சொல்லிட்டு சரிட்டு பாபாப்பா என்ன ஒருத்தரும் கிளம்பி வந்து பாடு இல்லை என்ன இப்படி சொல்ற சொப்பனோ வேற எப்படி சொல்றது சரிட்டு பாபாப்பா நானு என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்தாச்சு ஒருத்தர கிளம்பி வந்தாதானே போய் கார்ல ஏறுறதுக்கு இங்க பாருங்க உங்க மருமபா மதிய சாப்பிட்டு ரூம்குள்ள போனவரா என்ன வெளியே வந்து எட்டி பார்க்கல அவ அம்மையும் அக்காவ இருக்கிறதுனால ரூமுக்குள்ளே இருந்து கதை விட்டுட்டு கிடக்கா நானும் சரி தொந்தரவு பண்ண வேண்டாம்னு ரூம் பக்கமே போவே இல்லை சரிட்டு பாபாப்பா என்ன சொப்பனா நீ இப்படி பேசிட்டு இருக்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பி போனோம்ல அம்மா கிட்டே அக்கா கிட்டே கதை விடுறதுக்கு என்ன நேரமா இல்ல மண்டபத்துல கூட உட்காந்து விடிய விடிய கதை விடலாம் சீக்கிரம் எல்லாரையும் போய் கிளம்ப சொல்லு சொப்பனோ நேரம் ஆயிடுச்சுன்னா சம்மந்தி வீட்டுல என்ன நினைப்பாங்க சம்மந்தி இப்பதான் போன் பண்ணாரு அவங்க வீட்டுல இருந்தே எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம் நீங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்களான்னு என்கிட்ட அவர் கேக்குறாரு நான் அவர்கிட்ட இப்ப எல்லாரும் கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இங்க வந்து பார்த்தா ஒருத்தரும் புறப்படல என்ன சொப்பனோ நீ சாரிட்டு பாப்பா இந்த வீட்டோட நிலைமை இதுதான் ஒரு வருத்தத்தையும் போய் தொண்டை தண்ணி வட்ட வட்ட கட்ட வேண்டியதுக்கு இந்த வேலையெல்லாம் உங்க மருமவ தான் தலைக்கு மேல எட்டு போட்டுட்டு செய்யணும் அவ என்னடானா என் பிள்ளைய பார்க்க எங்க அக்கா வந்திருக்கா அம்மா வந்திருக்கான்னு போய் உட்காந்துக்கிறியா நான் தான் இப்ப சின்ன பிள்ளை மாதிரி ஒரு ஒரு ரூமுக்கு ஓடிக்கிட்டு அலாடிட்டு கிடக்க சரிட்டு பாபாப்பா சரி சொப்பனா இப்ப பேசுறதுக்குலாம் இந்த நேரமும் இல்ல முதல்ல மாப்பிள்ள கிளம்பிட்டானா அவனை அப்பத்துல இருந்தே அந்த பயல்வா தான் கிளப்பி விட்டுட்டு கிடக்கானுவன் சரிட்டு பாபாப்பா மூணு பயல்வளும் ஒரே ரூம்ல தான் கிளம்பிட்டு கிடக்கானுவன் இப்பதான் போய் பாத்துட்டு வந்து சரிட்டு பாபாப்பா மாணிக்கிட்ட ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தானுவே அவனு வேலை இப்ப கிளம்பிடுவானு வரலாம் சரிட்டு பாபாப்பா இந்த பயல் வேலை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம வீட்டுல ரெண்டு பொட்ட பிள்ளைகள் இருக்க பத்தியலா அதுவும் பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சரிட்டு பாபாப்பா கிளம்புங்க கிளம்புங்கன்னு நானும் அப்பத்துல இருந்து சொல்லிட்டே தான் இருக்கேன் எல்லாம் நீங்க கொடுக்க இடம் தான் சரிட்டு பாபாப்பா எனக்கு இப்போ புத்தி மாதிரி சொல்லிட்டு தெரியாதுவே சரி சொப்பனா நான் போய் பார்த்து ஒரு ஒருத்தரையே கிளப்பி விட்டு அனுப்பி விடுறேன் எல்லாரையும் போய் வண்டியில ஏற சொல்லு முதல்ல நீ எடுத்துட்டு போற பொருள் நான் ரெடியா எடுத்து போய் சொப்பனா சரி சரிட்டு பாபாப்பா நான் மாலர்கிட்டயும் வெள்ளை மாட்டையும் சொல்லி எடுத்து கொண்டு போய் வைக்க சொல்லியே நீங்க போய் எல்லாரையும் கிளம்ப சொல்லுங்க சரிட்டு பாபாப்பா
ஆ சரி சொப்பனோ. பாட்டியா சங்கு சரட்டு பாபா பா இருக்கிறதுனால தான் என் பாலத்தை கொஞ்சம் மாதிரி குறைச்சிக்கிறியாவ. இல்லைன்னு வச்சுக்க நானே மொத்தத்தையும் ஒட்டையில சுமந்து ஒரு வலி ஆயிடுவேன். என்னம்மா கூப்பிட்டீங்களோ? ஆமா குழந்தை, கொண்டு போற பொருட்கள்லாம் ஏ ரூம்ல தான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஷூட் கேஸ்லயோ ஒரு ரெண்டு பையிலயோ இருக்கு. அதை எடுத்துட்டு போய் வண்டி வந்துச்சா அதை ஏத்துங்க. பாட்டு பத்திரமா எடுத்துட்டு போன உங்களோ இஷ்டத்துக்கு தூக்கி கொண்டு போய் போடக்கூடாது. சரிம்மா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் வந்து நின்ன நேரத்துல இருந்து ஒரே மீன் நாட்டம் அடிக்குது. எதுக்கு? ஏமா அது வந்து மீன்லாம் எதுவுமே இல்லம்மா. இல்லையே, நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்த உடனே மீன் நாட்டம் அடிக்குதே. ஆமா ஆமா, எனக்கும் மீன் நாட்டம் அடிக்குது. ஐயோ, கரெக்டா கேட்டுட்டவனா என்ன பண்ணுவேன்? நான் மீன் குழம்பு வைக்கல, என் மேல எப்படி நாத்து வரும்? கொச்சுமே வெள்ளையமா மீன் குழம்புல குளிச்சுட்டு வந்திருப்பாளோ. ரெண்டு கிழவிக்கு வயசானாலும் மூக்கு ஷார்ப்பா இருக்க. என்ன குழந்தை திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா? எனக்கு தெரியாம ஏதோ மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டீங்களோ. ஐயோ இல்லம்மா. பேரவ எப்படி மீன் நாட்டம் இந்த வீட்டுக்குள்ள அடிக்குது? முதல்ல போய் குளிச்சிட்டு கிளம்பு. இந்த நாட்டோட நீ வந்தேனா யாருமே மண்டபத்துல இருக்க மாட்டாவ. அவ்வளவு பேரும் கிளம்பி ஓடிடுவாவ. ஆமா, பஸ்ல நீ இருந்தாலும் கூட வந்து ஏறுவா, எங்களால இருந்துகிட முடியாது. பயங்கரமா நாத்து அடிக்குது, அங்கேயும் செமையா நாடும். பஸ்ஸே நாடி போனாலும் போயிடும், சீக்கிரமா போய் குளிப்போ. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேலா, இன்னைக்கு ஒரு நாள் நான்வெஜ் செய்யாம இருந்தா என்ன குறைஞ்சிட போறா? அதுக்கு ஒரே ஒரு நாள் போட்டுக்கிட முடியாது போல இருக்கு. சரி, பின்னாடி இருக்க பாத்ரூம்ல போய் முதல்ல குளிச்சிட்டு வா. அதுக்கு பிறகுதான் நீ பஸ்ல ஏறணும். சரிம்மா, இப்ப கிளம்பிடுறோம்.